காலை வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் ஆறாம் வகுப்பில் உள்ள இரண்டாம் பருவத்தில் இடம்பெற்றுள்ள கவிதை பேழை துன்பம் வெல்லும் கல்வி என்கின்ற கவிதை பேழையினை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த இரண்டாம் பருவத்தில் உள்ள வினாக்கள் வந்து உங்களுக்கு அரையாண்டு தேர்விற்கு, அதாவது ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு வந்து கேட்கப்படும் புத்தகங்கள் நம்மளுடைய பள்ளி அலுவலகத்தில் இருக்கின்றன. தொகையை செலுத்தி பெற்றுக்கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா இதிலிருந்து தான் உங்களுக்கு கேள்விகள் வந்து அரையாண்டு தேர்விற்கு கேட்கப்படும். இப்போ துன்பம் வெல்லும் கல்வி, இந்த துன்பம் வெல்லும் கல்வி இதனை எழுதிய ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். யார் வந்து எழுதினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஏன் இவருக்கு பட்டுக்கோட்டை அப்படின்னு வந்ததுன்னா, அது வந்து அவருடைய ஊர் பெயர். அதனால் என்ன பண்ணாங்க, ஊர் பெயரை வைத்தே அவருடைய பெயரை மாற்றிக்கொண்டார். இப்போ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவருடைய தந்தை பெயர் அருணாச்சலனார். தந்தை பெயர் என்ன மாணவர்களே? அருணாச்சலனார். தாய் விசாலாட்சி. இவர் எப்போது பிறந்தார் என்று பார்த்தீர்கள்னா 13/4/1930 வந்து பிறந்தவர். ஊர் வந்து தஞ்சை மாவட்டத்தில் உள்ள பட்டுக்கோட்டை. அதனால தான் அவருடைய பெயரை வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்று அழைக்கிறார்கள். இவருடைய இறப்பு 8/10/1959 வந்து இவர் இயற்கை எய்திவிட்டார். அதாவது 29 வயதில் வந்து அவர் இறந்து விட்டார். அவர் எழுதின ஒரு பாடல் தான் வந்து துன்பம் வெல்லும் கல்வி. இவர் வந்து மக்கள் கவிஞர் என்று ஒரு சிறப்பு பெயரால் வந்து அழைக்கப்படுகின்றார். அடுத்து துன்பம் வெல்லும் கல்வியில் நுழையும் முன்ல என்ன செய்தி கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். கல்வி அழகே அழகு என்பர் பெரியோர். கல்வி கற்பது வந்து மிகவும் அழகு வாய்ந்தது அப்படின்னு வந்து யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரியவங்க வந்து சொல்வாங்களாம். பெரியவர்கள்னா யார்? மூத்தோர், அறிவில் சிறந்த பெரியோர். இப்போ கற்றபடி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி. கல்வியை வந்து கற்றதோடு மட்டும் நம்ம இருக்கக்கூடாது. எதற்காக நாம் படித்தோம் என்று மனதில் வைத்து கொள்ள வேண்டும். கல்வி அறிவை வளர்ப்பதோடு பண்படுத்தவும் செய்யும். நம்ம கல்வியை படிக்க படிக்க நம்மளுடைய அறிவானது வளருது. அது மட்டும் இல்லாமல் பண்புடைய மக்கள்களாகவும் மாற்றுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி. அதனால தான் திருவள்ளுவர் கூட சொல்வார், ஒருமைக்கான் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது ஒரு பிறவியில் கற்ற கல்வியானது அவருக்கு 7 பிறவியிலும் வந்து இன்பத்தை கொடுக்கும் என்று திருவள்ளுவர் மிக அழகாக கூறியுள்ளார். கல்வினா என்னது? நம்மளுடைய அறியாமையை நீக்கி அறிவை புகட்டுவது தான் வந்து கல்வி. அந்த கல்வி பயனற்று போகும். அதாவது பண்பாடு இல்லை அப்படின்னு சொன்னால், பண்பாடு என்பது ஒழுக்கம். கல்வி கற்றவர்களுக்கு, படித்தவர்களுக்கு ஒழுக்கம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த கல்வி படித்ததற்கே வந்து பயனில்லாமல் போகும் என்று கூறியுள்ளனர். அடுத்தது, பண்பட்ட மனிதரின் புகழே பல்லாண்டு நிலைத்திருக்கும். பண்பட்ட மனிதர் அப்படின்னா நல்ல பண்புகளில் வந்து இருக்கணும். கல்வியை படித்தவர்கள் நற்பண்புகளில் வந்து சிறந்து வழங்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எனவே படிப்போம், பண்பாட்டோடு நிற்போம், பார் போற்ற வாழ்வோம். பார்ன என்னது? உலகம். அப்போ உலகம் போற்று நம்ம வந்து என்ன பண்ணணும்? வாழ வேண்டும் என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கூறியிருக்கார். அதுலேருந்து உங்களுக்கு ஒரு பாடல் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. இது மனப்பாட செயல் கிடையாது, பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து உங்களுக்கு வினாக்கள் வந்து கேட்கப்படும். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. ஏடு அப்படின்னா என்னது? புத்தகம். ஏடு என்பதன் பொருள் புத்தகம். ஏடு புத்தகம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே. நம்ம என்ன பண்ணுறோம்? புத்தகத்தில் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வரோம், புத்தகத்தில் படிக்கிறோம். இப்போ நம்ம வந்து படித்ததோடு வந்து நம்ம இருந்துடக்கூடாது, கற்றதோடு இருக்கக்கூடாது. நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. நம்ம எதற்காக படித்தோம்? நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக நாம் படிக்கின்றோம். அப்போ கற்றதனுடைய பயனை வந்து நாம் என்றைக்குமே வந்து மறக்கக்கூடாது. அந்த வழியிலே நாம் செல்ல வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது, நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே. நெறி, நெறி என்றால் வழி. நெறி என்பதன் பொருள் வழி. அப்போ நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே. நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே என்பதன் பொருள் வந்து
நல்லவர்கள் வந்து நமக்கு நிறைய அறிவுரைகள்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா, பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, இந்த நெறிகளை தவிர்த்து நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதான், வாழக்கூடாது, இந்த நெறிகளின்படி நம்ம வாழக்கூடாது, திருடக்கூடாது, மற்றவங்களுடைய பொருளை வந்து நம்ம ஆசைப்படக்கூடாது, பொய் பேசக்கூடாதுன்றதெல்லாம் நம்ம மறந்து வாழக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. நல்லவர்கள் அப்படின்னா யாரு, நம்மளுடைய பெரியோரை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, நல்லவர்கள், அறிவில் சிறந்தவர்களை தான் வந்து நல்லவர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த நல்லவர்கள் வந்து நம்மளை திட்டுற மாதிரி தூற்றும்படி நம்ம வந்து என்ன கூடாது, இந்த கல்வியை படித்து விட்டு இந்த உலகத்துல நம்ம வாழக்கூடாது அப்படின்றத சொல்றாரு. அடுத்தது, மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது. மூத்தோர், மூத்தோர்னா யாரு, பெரியோர், பெரியோர்களுடைய வார்த்தைகளை வந்து நம்ம மீறி நடக்கக்கூடாது, ஒழுக்கமாக வாழணும், பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. நம்ம பேசக்கூடிய பேச்சானது மற்றவர்களை எந்த விதத்திலும் வந்து பாதிக்கக்கூடிய வகையில் வந்து நம்ம பேசக்கூடாதுன்றத சொல்லியிருக்காங்க. மற்றவங்களுக்கு துன்பத்தை வந்து தராத வகையில் நம்ம வந்து என்ன பண்ணணும், சொற்களை பார்த்து பயன்படுத்த வேண்டும், அதான் சொல்லியிருக்காங்க. பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. என்றைக்குமே நம்மளுடைய பண்பை மீறி நம்ம நடக்கக்கூடாது, நற்பண்புகளோடு தான் நம்ம வந்து என்ன பண்ணணுமா, வாழணும். அடுத்தது, மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது. மாற்றார் அப்படின்னா மற்றவர்கள், மாற்றார், மாற்றார் என்பதன் பொருள் மற்றவர்கள். மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, அதாவது மற்றவர்கள் வந்து நமக்கு உதவி செய்வாங்களா அப்படின்னு நம்ம நினைத்து வந்து என்ன பண்ணக்கூடாதான், வாழக்கூடாது. யாராவது நமக்கு உதவி செய்வாங்களா அப்படின்னு நம்ம அடுத்தவங்களோட உழைப்பை நம்பி நாம் வாழக்கூடாது. எதுக்காக படித்தோமோ அதனுடைய இலக்கினை வந்து நாம் அடைய வேண்டும். மற்றவங்க நமக்கு கொடுப்பாங்க என்பதை நாம் எதிர்பார்க்க கூடாது. தன்மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. தன்மானமில்லா அப்படின்னா என்னது, தன்னம்பிக்கையே இல்லாத ஒரு மனிதர்கிட்ட நம்ம பழகவே கூடாது, அவர்கள் நண்பர்களாக நம்ம வைத்து கொள்ளக்கூடாது. என்னால் எதுவுமே முடியாது அப்படின்ற தன்னம்பிக்கையே இல்லாமல் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதா, நண்பர்களாக வந்து சேர்த்து கொள்ளக்கூடாது அப்படின்னு வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கூறியிருக்காரு. அடுத்தது, துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும். கல்வி கற்பதனால நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் வந்து நீங்குது. அப்போ துன்பத்தை வெல்லக்கூடிய கல்வியினை நாம் கற்க வேண்டும். நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேண்டும். என்றைக்குமே வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதான், சோம்பலாகவே வந்து இருக்கக்கூடாது. படிக்கின்ற வயதில் நமக்கு படிக்கிறதுக்கு என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் வந்து நம்ம சுறுசுறுப்பாக படித்து முடித்திடணும். நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலான்னு நம்ம சோம்பலாக வந்து இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது, வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும். வம்பு, மற்றவங்கள்ட்ட என்ன பண்ணுவோம், சும்மாவே நம்ம சண்டை போடுவோம், அந்த மாதிரி ஒரு குணங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம கல்வி கற்கிறோம், படிக்கிறோம், நிறைய நற்கருத்துக்களை வந்து உள்வாங்குகிறோம். அப்போ இந்த குணங்கள் எல்லாம் வந்து நம்ம விட்டுடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது, அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேணும். அறிவு வளர்ச்சியில் வான்முகடு அப்படின்னா உச்சி, அறிவில் வந்து நம்ம உயர்ந்த நிலையை வந்து அடையணும். அதற்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நாள்தோறும் கல்வியை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். மேதைகள், மேதைகள்னால் அறிஞர்கள், அறிஞர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அறிவில் சிறந்தவர்கள் அறிஞர்கள். அப்போ அறிஞர் அண்ணா அப்துல் கலாம் அவர்கள்லாம் வந்து சொன்ன வழியில் வந்து நம்ம நடந்தோம் அப்படின்னு சொன்னால் வெற்றி நம்மளை தானாகவே வந்து தேடி வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். பெற்ற தாயின் புகழ், அதாவது திருவள்ளுவர் அழகாக வந்து சொல்லியிருப்பார் ஒரு திருக்குறளில், ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், அதாவது ஈன்ற பொழுது தன்னுடைய மகனை வந்து அவங்க பெற்றெடுத்த மகிழ்ச்சியை விட ஊரார்கள் சான்றோன் அப்படின்னு வந்து தன்னுடைய மகனை அழைப்பது தான் தனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக வந்து அங்கே திருவள்ளுவர் கூறியிருக்கார். அப்போ பெற்றவர்களுக்கு வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் நம்ம நடக்க வேண்டும்.
பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும், அதாவது நம்ம பிறந்த மண்ணுக்கு நம்ம புகழை வந்து சேர்க்க வேண்டும், அதுதான் வந்து நம்மளுடைய கடமை. அதனை வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். வற்றாமல் அப்படின்னா அழியாத வகையில் வந்து நம்மளுடைய புகழை வந்து நாம் காக்க வேண்டும். கெட்டவங்கன்னு நம்ம ஒரு நிமிடத்திலே வந்து பெயர் எடுத்துடலாம், ஆனால் நல்லவங்கன்றது நம்ம எடுக்கவே முடியாது. அது வந்து நீங்காத வழியில் என்ன பண்ணணுமா, நம்ம வந்து வாழ வேண்டும் அப்படின்னு வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கூறியிருக்காரு. இந்த பாடலுடைய பொருளை வந்து நம்ம பார்க்கலாம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. அதாவது பாடலுடைய பொருள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாம் கல்வி நூல்களை கற்றதோடு இருந்துவிடக்கூடாது, நூல்களை படித்ததோடு அப்படியே என்ன பண்ணக்கூடாது, இருந்துவிடக்கூடாது, அதன்படி நம்ம நடக்க வேண்டும். நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, அதாவது நல்லவர்கள் கூறிய வழியில் வந்து நம்ம வாழணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே, நல்லவர்கள் குறை சொல்லும்படி நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதான், வாழக்கூடாது. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. அதாவது பெரியோர் கூறக்கூடிய அறிவுரைகளை நாம் காது கொடுத்து கேட்க வேண்டும். இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போகக்கூடாது. பிறரிடம் பழகும் முறையிலும் பேசும் முறையிலும் பண்பு நெறி மாறக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், வார்த்தைகளை வந்து பார்த்து பேச வேண்டும். பிறர் உழைப்பை நம்பி வாழக்கூடாது. யாராவது நமக்கு உதவி செய்வாங்களா, மற்றவங்களுடைய உழைப்பை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்பி வாழக்கூடாது. தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது, தன்னம்பிக்கையே இல்லாத கோழைகளோடு வந்து என்ன பண்ணக்கூடாது, சேரக்கூடாது. துன்பத்தை நீக்கும் கல்வியினை கற்க வேண்டும், சோம்பலை போக்கிட வேண்டும். என்னைக்கு நம்ம வந்து சோம்பேறியாக வந்து இருக்கக்கூடாது, சோம்பலை நீக்கிவிட வேண்டும். பிறருடன் வம்பு செய்யும் வழக்கம் இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும். யார்கிட்டையும் வந்து என்ன பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாது. வானை தொடும் அளவுக்கு, வான் முகட்டை வந்து தொடும்கூட அளவுக்கு நம்ம அறிவை வந்து வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த அறிவை வளர்த்தால் வெற்றிகளும் விருதுகளும் நம்மை வந்து சேரும். பெற்ற தாயின் புகழும் நம் தாய் நாட்டின் புகழும் அழியாத வகையில் நம்ம வாழ வேண்டும் என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் கூறியிருக்கின்றார். இந்த பாடலினுடைய சொல்லும் பொருளும் நாம் பார்ப்போம். நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய தமிழ் நோட்டில் வந்து அழகாக இந்த சொல்லும் பொருளும் என்ன லெசன் என்ன பாடம்லாம் நீங்கள் வந்து எழுதி வைத்து கொண்டு படிக்க வேண்டும். அப்போ தான் நமக்கு தேர்வு நேரங்களில் வந்து படிப்பதற்கு எளிமையாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், நான் சொல்லும் பொருளும் எழுதி போடுறதை நீங்கள் உங்களுடைய நோட்டில் வந்து எழுதி வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா தேர்விற்கு இதிலிருந்து தான் உங்களுக்கு வினாக்கள் கேட்கப்படும். சொல்லும் பொருளும் தூற்றும்படி 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 என்பதன் பொருள் இகழும்படி. இகழ்தல் வந்து திட்டுறது, இகழும்படி இகழும் படி. மூத்தோர், மூத்தோர்னா யாரு, பெரியோர். மூத்தோர் பெரியோர். மேதைகள், மேதைகள் அறிஞர்கள். மாற்றார், மாற்றார், மாற்றார் மற்றவர். மாற்றார் என்பதன் பொருள் என்னது, மற்றவர். நெறி, நெறி என்பதன் பொருள் வழி. வற்றாமல், வற்றாமல் அழியாமல். சொல்லும் பொருளும் பாருங்கள் மாணவர்களே, சொல்லும் பொருளும் தூற்றும்படி இகழும்படி, மூத்தோர் பெரியோர், மேதைகள் அறிஞர்கள், மாற்றார் மற்றவர்,
நெறி வழி வற்றாமல் அழியாமல். இதெல்லாம் என்ன பண்ணணும், உங்களுடைய தமிழ் நோட்டில் எழுதி வைத்து கொண்டு நீங்கள் படிக்க வேண்டும். இந்த துன்பம் வெல்லும் கல்வி, இதனை எழுதிய ஆசிரியர் யார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய தந்தை அருணாச்சலனார், தாய் விசாலாட்சி. இவர் எப்போ வந்து பிறந்தார், 13/4/1930. இவருடைய ஊர் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை. இறப்பு 8/10/1959. அதாவது 29 வயதில் அவர் இயற்கை எய்திவிட்டார். அடுத்தது நமக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இரண்டாவது நாம் பார்க்க போவது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதலாவது, மாணவர்கள் பிறர் டேஷ் நடக்கக்கூடாது. என்ன வினா கேட்டிருக்காங்க, மாணவர்கள் பிறர் டேஷ் நடக்கக்கூடாது. இதில் வந்து 4 விடைகள் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. போற்றும்படி, தூற்றும்படி, பார்க்கும்படி, வியக்கும்படி. அப்போ மாணவர் பிறர் தூற்றும்படி திட்டக்கூடிய வகையில் வந்து நம்ம நடக்கக்கூடாது. அப்போ இதற்கான விடை வந்து என்னது, தூற்றும்படி. தூற்றும்படி புத்தகம் இருந்தாதான் உங்களுக்கு இதை என்ன வினாக்கள் வந்து கேட்கப்பட்டுள்ளது என்று நமக்கு தெரியும். அப்போ மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது. அடுத்தது இரண்டாவது, நாம் டேஷ் சொல்படி நடக்க வேண்டும். யாருடைய சொல்படி நம்ம நடக்க வேண்டும், மூத்தோர். இதற்கான விடை வந்து மூத்தோர். மூன்றாவது, கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கைப்பொருள் இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா, கைப்பொருள். இதை வந்து நம்ம எப்படி பிரித்து எழுதலாம், கை கூட்டல் பொருள். இதற்கான விடை கை கூட்டல் பொருள். நான்காவது, மானம் கூட்டல் இல்லா. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மானம் கூட்டல் இல்லா. இதை வந்து நம்ம எப்படி சேர்த்து எழுதலாம், மானம் இல்லா. இம்மு கூட்டல் இ நீ, அப்போ என்ன வரும், மானம் இல்லா அப்படின்றது வரும். அப்போது இதற்கான விடை நான்காவது, ஆ மானம் இல்லா. இப்போ சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மாணவர்கள் பிறர் டேஷ் நடக்கக்கூடாது, தூற்றும்படி நடக்கக்கூடாது, நாம் டேஷ் சொல்படி வாழ வேண்டும், மூத்தோர் சொல்படி வாழ வேண்டும். அடுத்து, கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது, கை கூட்டல் பொருள். மானம் கூட்டல் இல்லா என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் மானம் இல்லா. சொல்லும் பொருளும் தூற்றும்படி இகழும்படி. மூத்தோர், மூத்தோர்னா யாரு, அறிவில் சிறந்த பெரியோர். அப்போ மூத்தோர் என்பதன் பொருள் பெரியோர். மேதைகள், மேதைகள் என்பதன் பொருள் அறிஞர்கள். மாற்றா மற்றவர், நெறி வழி வற்றாமல் அழியாமல். அடுத்தது நமக்கு சொற்றொடரில் அமைத்து எழுதுக. இப்போ வந்து ஒரு சொல் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ மனமாற்றம் இல்லை கல்வி அப்படின்ற ஒரு சொல் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த கல்வி என்ற சொல்லை வந்து நம்ம ஒரு தொடரில் அமைத்து எழுதணும். அதாவது ஒரு சென்டென்ஸாக நம்ம இதை, அந்த கல்வியை இணைத்து நம்ம எழுத வேண்டும். அதுதான் வந்து என்னது, சொற்றொடரில்
அமைத்து எழுதுக. இப்போ முதல்ல நமக்கு கொடுத்துள்ளது என்னன்னு பார்க்கலாம். சொற்றொடரில் அமைத்து எழுதுக. அமைத்து எழுதுக. முதல்ல இங்கே என்ன சொல்லு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனமாற்றம். இந்த மனமாற்றம் என்ற சொல்ல எப்படி நம்ம சொற்றொடரில் அமைத்து எழுதலாம் என்ற செய்தியை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.